सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः वागीशा वदने लक्ष्मीर च वक्षसि यस्य अस्ते हृदये संवित तम नृसिंहम अहम भजे जन्माद्यस्य यतोन्वयादि इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म आदि आदिकव मुख्यंति यूरय तेजो यथा विनिमयो यत्र युसर्गोमृषा धाना स्वेन सदा निरस्तकुहक सत्यम परम धीमह धरण्युवाच भा वेद तत्सं युसी चतुर्भिर्वर्तसे येन पादर्लोक सुखाह सत्यं शौचम दया क्षातिस्त्यागत आर्जव शमो दमस्तपस्सत्यं तितिक्षोपरतिश्रुतं ज्ञानं विरक्तिरैश्वर्यम् शौर्यं तेजो बलं स्मृतिः स्वातन्त्र्यं कौशलं कान्तिः धैर्यं मार्दवमेव च प्रागल्भ्यं प्रश्रयःशीलं सः ओजो बलं भगः गाम्भीर्यं स्थैर्यमास्तिक्यं कीर्तिर् मानः अनहङ्कृतिः

அஹ் தரணி வந்து கேக்குறா ஏன் நீ வந்து இப்படி வருத்தமா இருக்கனுட்டு தர்மம் கேட்க போக அதுல பூமி வந்து பதில் சொல்றா உனக்கு தெரியாதா நீ எதுக்கு என்ன கேக்குற நாலு காலில இருந்த நீ இன்னைக்கு வந்து ஒரு கால்ல இருக்கியே அப்படின்னுட்டு அஹ் பூமாதேவி சொல்றா என்ன காரணம்ங்கிறதுக்கு கண்ணன் வந்து தன்னுடைய ஒரு அஹ் பௌத்திகமான சரீரத்துல இங்க இல்ல வைகுண்டத்துக்கு போயாச்சு மானசீகமா இருந்தா கூட சரீரத்துல இங்க இருந்தா அவன் இல்லாத எனக்கு இந்த உலகம் வந்து பாபம் செய்த இந்த கலியினால் அப்படியே வந்து பாப்மனா கலினா ஈக்ஷிதம் இந்த உலகம் பார்க்கப்பட்டது அதுல வந்து குணபாத்திரேன ஸ்ரீனிவாசேன அகம் அஹ் விரக்தா அப்படிங்கிறா அதாவது ஸ்ரீநிவாசகாங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் ஒன்னு பின்னாடி சொல்ல போறார் அடுத்த ஒரு ஸ்லோகத்துல வரப்போறது அடுத்த ரெண்டாவது ஸ்லோகத்துல ஸ்ரீநிவாசகாங்கிறதுக்கு வந்து ஸ்ரீயா ஸ்ரீஹி எங்க ஆஹ் ஸ்ரீஹி நிவசதி அஸ்மின்னு யாரிடத்தில் அம்பாள் ப பார்வதி வந்து வசிக்கிறாளோ ஸ்ரீஹி நிவசதி அஸ்மின்னு அவ வசிக்கிறாளோ அப்படின்னுட்டு விட்டு பெருமாளுக்கு அங்க பேரு இன்னொன்னு ஸ்ரீயதே இது ஸ்ரீகி முதல்ல வந்து லக்ஷ்மிக்கு வார்த்தையே எப்படின்னா ஸ்ரீயதே அடைக்கலம் அஹ் அடைய பெறுகிறாள் அதாவது எல்லாரும் யார்கிட்ட வந்து அடைக்கலம் அடைகிறார்களோ அவளுக்கு ஸ்ரீஹின்னு பேரு ஸ்ரீயதே இது ஸ்ரீகி வந்து யார்கிட்ட சரண்டர் ஆகிறாளோ அந்த அம்பாளுக்கு வந்து ஸ்ரீஹின்னு பேரு அதுக்கப்புறம் ஸ்ரீயகா நிவாசகா அந்த லக்ஷ்மி இருக்கு இது என்னத்துக்காக இத வந்து ஒரு ஒரு சிக்னிபிகன்ஸா சொல்றான்னா பூமாதேவி பேசுறான் எங்க லக்ஷ்மி போய் பூமாதேவியும் வந்து விஷ்ணுவுக்கு தானே அதனால எந்த ஒரு ஸ்ரீ லக்ஷ்மியானவள் விஷ்ணுவுக்கு பத்னியா இருக்கா அவளிடத்துல எல்லாரும் அடைக்கலம் அடைவா அந்த ஸ்ரீ போய் எந்த ஒரு அஹ் பரம்பொருள்கிட்ட வந்து அடைக்கலம் அடைவாளோ அந்த பரம்பொருள் இன்னைக்கு பௌத்திகமான சரீரத்துல இல்ல கலி வந்துட்டான் கலி இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் மேல ஆத்மானம் அனுஷோச்சாமி பவந்தம் ச அமரோத்தமம் தேவான் ரிஷின் பித்ருன் சாதுன் சர்வான் வர்ணான் ததா ஆசிரமானு ஆத்மானம் ச அனுஷோச்சாமி நான் என்ன பார்த்தும் வருந்துகிறேன் ஆத்மானம் தன்னையும் வருந்துகிறேன் அந்த அனுசோசாமிங்கிறது எல்லாத்தோடையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் பவந்தம் அமர உத்தமம் பவந்தம் ச அனுசோசாமி அமரோத்தமம் அமர தேவர்களுக்கு நடுவுல உத்தமனாக இருக்கக்கூடிய தர்மம் தர்மத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் அந்த தர்ம தர்மஸ்வரூபமான உன்னை உங்களை பவந்தம் அனுசோசாமி உங்களை குறிச்சு எனக்கு வந்து வருத்தமா இருக்கு தேவானு தேவர்களை குறித்து வருத்தம் ரிஷின்னு ரிஷிகளை குறித்து வருத்தம் பித்ருன்னு பித்ருக்கள் ஆன்செஸ்டர்ஸ் அவாள அவளை பார்த்தும் எனக்கு வந்து வருத்தம் சாதுன்னு நல்லவர்கள் சர்வான் வர்ணான் எல்லா வர்ணங்கள் மேலும் ததா ஆசிரமான்னு எல்லா ஆசிரம தர்மங்கள்ல இருக்கக்கூடிய அஹ் ஆசிரமம் அண்ட் ஆசிரம தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஜ ஜன் ஜீவராசிகள் அத்தனை பேரை பார்த்தும் அனுஷோச்சாமி அவர்களை குறித்து எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது அப்படின்னு பூமாதேவி சொல்றா அடுத்தது பிரம்மாதையோ அபாங்க மோக்ஷ காமா சம சமச்சரன் பகவத் பிரபன்னா ஸ்ரீஹி ஸ்வ வாசம் அரவிந்த வனம் விஹாய சௌபகம் அலம் பஜதே அனுரக்தா இதுல இருந்து ஆரம்பிச்சு நாலு ஸ்லோகங்கள் உங்களுக்கு வந்து தஸ்ய விரகா துசகான்னு வரப்போறது அதாவது அவருடைய அவரிடம் இருந்து பிரிந்து இருக்கக்கூடியது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பொறுத்துக்கிறதுக்கு அப்படின்னு பூமாதேவி இங்க சொல்றான் துசகா இத்தியாக சதுர்பிகி நான்கு ஸ்லோகத்துல இப்ப சொல்ல போறான் பிரம்மாதையோ பகுதிதம் எதாங்க மோக்ஷா இப்ப அந்த ஸ்ரீஹிங்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு உற்பத்தி சொன்னேன்னு ஸ்ரீயதே இத்தி ஸ்ரீஹி யாரெல்லாம் போய் அந்த ஸ்ரீ லக்ஷ்மிய அஹ் அடையறாளோ சரண்டர் ஆகிறாளோ அதாவது நேரம் வந்து விஷ்ணுட்ட கேக்குறது கிடையாது எல்லாமே வந்து ரூட்டட் த்ரூ லக்ஷ்மி ஏன்னா அம்பாள் பார்த்து சரியான சமயத்துல விஷ்ணுவுக்கு வந்து எடுத்து சொல்லுவாளாம் நீ கவலைப்படாத பாதி விஷயம் இவளே பார்த்துட்டுருவோம் போர்ட்போலியோ வந்து அப்படி கொடுத்திருக்காரு சகலமும் வந்து அசிஸ்டன்ட் எல்லாம் இல்ல அம்பாள் தான் அங்க வசத்தி இதுலயும் பார்த்தோம்னா சாக்த சித்தாந்தத்திலயும் பார்த்தோம்னா பராசக்தி தான் வசத்தி அங்க அதே போல சக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய லக்ஷ்மியும் அங்க வந்து சகல விதமான விஷயத்தையும் பார்த்துட்டுருவா புருஷகார பூத்தேம்பா வைஷ்ணவ விசத்துல அஹ் அம்பாளை வந்து புருஷகார பூத்தேம்பா ஏன்னா எல்லாத்தையும் அவ பார்த்துட்டுருவோம் அதனால எத அபாங்க மோக்ஷ எந்த ஸ்ரீயனுடைய லக்ஷ்மியனுடைய அபாங்க கடைக்கண் அதனுடைய வீச்சு அந்த கடைக்கண் பார்வை அதில் தன்னுடைய ஒரு அதை ஆசைப்படுகின்றவர்கள் காமாகான அதில் ஆசையை கொண்டவர்கள் யார் யாரெல்லாம் பிரம்மா முதலிய சகலமான தேவதைகளும் சகல ஜீவராசிகளும் இருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பிரம்மாலே இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாதைய சகல ஜீவராசிகளுமே பலகாலம் தபஸ் சம சமச்சரன் தபா தபஸை சமச்சரன் தபஸ் செய்தார்களோ எதற்காக எத் அபாங்க மோக்ஷ காமாக எந்த லக்ஷ்மியினுடைய எது அபாங்க மோட்ச காமாகங்கிறதுக்கு எஸ்யாகா ஸ்ரீயா அபாங்க மோக்ஷா அபாங்க மோட்சா தத் திருஷ்டிபாத்தா தந்தா அதை விரும்பியவர்களாக இருந்தார்கள் சோ லக்ஷ்மியினுடைய அபாங்க மோக்ஷ பாத்தம் கண் பார்வை வீழ்ச்சி இருக்கே அந்த பார்வையை பார்வையில் ஆசை கொண்டவர்களாக இருந்தார்களோ இருந்து ஆசை கொண்டவர்களாக இருந்து கொண்டு சந்தகா பகுதிதம் பல திதி பல நாட்கள் ச சமச்சரன் சரந்திஸ்ம நன்கு ல செய்தார்களோ லக்ஷ்மி எப்ப வந்து கடைக்கன் பார்வையை பார்ப்போம் நம்மளுடைய சகல விதமான ஆசைகளும் பூர்த்தி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு சக்கரமான பேரும் எந்த ஸ்ரீயை அடைக்கலம் அடைந்தார்களோ ஸ்ரீயதே இது ஸ்ரீஹி அவள் பிரபன்னா சா ஸ்ரீஹி இத வந்து ரெண்டு விதம் இருக்கு பகவத் பிரபன்னாகான்னு உங்களுக்கு புளூரல்ல இருந்ததுன்னா அதை வந்து பிரம்மாதயகால போட்டுக்கணும் பகவான் இடத்துல பிரபத்தி செய்தவர்களாக இருந்த பொழுதிலும் பிரம்மா முதலியவர்கள் லக்ஷ்மியின் இடத்தில் இருந்தார்கள் லக்ஷ்மியினுடைய ஒரு அபாங்கத்தை எதிர்பார்த்து இருந்தார்கள்னு சொல்லணும் அல்லது அதை வெறும் பகவத் பிரபன்னா அப்படின்னு ஸ்ரீலிங்க பிரதமா பக்தியில இருந்ததுன்னா இதை வந்து ஸ்ரீஹிக்கு அதை வந்து அப்ஜெக்டிவா எடுத்துடணும் பகவதா சாஸ்ரீஹி அந்த பகவானிடத்துல பிரபத்தி பண்ணும் அந்த லக்ஷ்மியானவள் அல்லது பகவானிடத்துல இருக்கக்கூடிய ஆசிரிதாங்கிற பிரபன்னாங்கிறச்சி அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவள் அப்படி இருக்கக்கூடிய அந்த சாஸ்ரீஹி யத் பாத சௌபகம் அனுரக்தா பஜதே ஸ்வ வாசம் அரவிந்தவனம் விஹாய தன்னுடைய வாசஸ்தலமா இருக்கக்கூடிய அரவிந்த வனம் தாமரையினுடைய ஒரு காட்டை விட்டுவிட்டு விஹாய விகாய பகவான் கிட்ட அவ சரணடையறா அவனையே வந்து திருப்பி திருப்பி அவ ஸ்தோத்திரம் பண்றா லக்ஷ்மியே எந்த ஒரு பகவானுடைய பாதகமலத்துல இருக்காளோ அலம் பஜதேனா ரொம்ப நேரம் அனுரக்தா சதி அப்படியே ஈடுபட்டவளாக இருந்து கொண்டு உம் சோ சா ஸ்ரீஹி யஸ்ய பாதலாவண்யம் அலம் அனுரக்தா சதி சேவதே சேவத்தைங்கிறச்சி பஜதே அதுக்கு சொல்றாரு எந்த லக்ஷ்மி இருக்கா லக்ஷ்மியே எல்லா பிரம்மா முதலியவர்கள் சகலமான பேரும் இடத்துல ஒரு ஆசை இருந்தா கூட அவர்கள் வந்து லக்ஷ்மியினுடைய ஒரு திருஷ்டி பாத்தம் ஏற்படுமான்னு ஆசைப்பட்டு இருக்கா அப்படிப்பட்டவர்களாக யா தபஸ் செய்யறார்களோ அந்த லக்ஷ்மியே இப்ப யாரிடத்துல வந்து ஆசைப்படுறா பகவானுடைய ஒரு பாத சௌபகம் எந்த ஒரு பகவானுடைய திருவடியின் சௌபகம் நன்மையை அனுரக்தாசகி அதில் ஈடுபட்டு சௌபகம்னா லாவண்யம் அழகை அனுரக்தாசதி அந்த அழகுல வந்து மிகவும் ஆசை வைத்தவளாக அலம் பஜத்தை அதி அத்யு அதிசயேன பஜத்தேன்னு அர்த்தம் அலம்னா மிகவும் ரொம்பவும் அவ வந்து அப்படியே அலம் அனுரக்தாசத்தின்னு ஜெயிக்கலாம் ஏன்னா ரொம்ப அனுராகத்தோட இருக்கக்கூடியவளாக அவ வந்து பஜிக்கிறாளோ சேவிக்கிறாளோ அப்ப மேல போறது தசிய விரகா துசா அந்த கண்ணனிடம் இருந்து அந்த இருந்து ஒரு விரகம்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு எனக்கு பூமாதேவி சொல்றா சொல்ற மேலும் அந்த விஷ்ணுவை பத்தி அடுத்த ஸ்லோகத்துக்கு போறார் ஆஹ் தஸ்யாகம் அப்ஜ குலிஷ அங்குஷ கேத்து கேதைஹி ஸ்ரீமத் பதைஹி பகவதா சமலங்கிருதாங்கி த்ரீன் அத்தியரோச்சே உபலப்ய ततो विभूति लोकान समाम व्यसृजत उत्स्मयंतीम उत्स्मयतीम तदंते तस्य अंद भगवान उड़ाये भगवता तस्य भगवता हा तस्य भगवता हा। ஆஹ் அஹ் ஸ்ரீமத் பாதைஹி அப்ஜ குலிஷ அங்குஷ கேத்து கேதைஹி ஸ்ரீமத் பாதைஹி சமலங்கிருத அங்கி பூமாதேவி எப்படி சொல்றான்னா அவளுடைய அங்கங்கள் பூரா எப்படி அலங்காரமாயிருக்குன்னா பகவானுடைய அந்த திருவடியினுடைய ஒரு சங்கு சக்கரம் எல்லாம் இருக்குமோ இல்லையோ அவருடைய திருவடியில வந்து அந்த ஒரு ரேகைகள் இருக்கும் அந்த ரேகைகள்னால அலங்கரிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை உடையவளாக இருந்தேன் எத்தன் நாள் வரையில் அவருடைய திருவடியில அவர் வந்து அப்படியே நடந்துட்டு இருந்தார் என் மேல அதனால எனக்கு வந்து என்னுடைய அங்கங்கள் எல்லாம் வந்து பகவானுடைய ஒரு அந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் இருந்தது என் பேர்ல அவளுக்கு அலங்காரமே வந்து ஒரு கழுத்துல மாலை க கையில வளையல்லுங்கிறது கிடையாது பகவானுடைய திருவடிதான் அவளுக்கு அஹ் அவளுக்கு அலங்காரமாக இருந்தது அப்படிப்பட்ட நான் இந்த எப்படி இருந்தேன்னா மூணு லோகத்தை காட்டிலும் அப்படியே வசத்தியா இருந்தேன் அவ ஜம்முன்னு இருந்துட்டு இருந்தேன் அதுல வந்து இந்த அந்த மாதிரி வந்து பகவானே என் பேர்ல இருக்கானே என்னிடத்துல வந்து வந்து ஆசிரிச்சு அவன் நடந்துட்டு இருக்கானேங்கிற ஒரு ஒரு கர்வம் இருக்கே அத வந்து கடைசியில அத என்னை விட்டுட்டு அப்படிப்பட்ட என்னை விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படிங்கிற அந்த விரகத்தை டிஸ்கிரைப் பண்றான் தசிய அகம் சோ தஸ்ய அந்த பகவானுடைய தசிய பகவதா அப்ஜ அப்ஜ தாமரை குலிஷ அங்குஷம் குலிஷங்கிறது வந்து இது ஆஹ் குலிஷ பார்த்தம்னா லைட்னிங் இல்லையா லைட்னிங் அதுக்கப்புறம் அஹ் அங்குஷம் அங்குஷம்ங்கிறது உங்களுக்கு அஹ் பா பாஷா அங்குஷான் அந்த மாஹோத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு இது அஹ் யானைகள் எல்லாம் இது பண்ண துருப்பு மாதிரி ஒண்ணு வச்சுட்டு

அலங்கரிக்கப்பட்ட ஒரு அங்கத்தை கொண்டவளான நான் இங்கே அப்சாதினாம் ஆசிரையை சமலங்கிருதம் அங்கம்ங்கிறார் இத வந்து இப்படியும் எடுத்துக்கலாம் எப்படின்னா அவர் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அடையாளங்கள் அந்த ஏ இந்த தாமரை அங்குஷம் குலிஷம் துவஜம் இதெல்லாம் கையில அவர் வந்து ஒரு அடையாளமாக வைத்துக் கொண்டிருக்கும் அதாவது சங்க சக்கரோ ஹரிஹின் போ சங்க சக்கரம் வச்சுருக்கக்கூடியவர் ஹரி அதெல்லாம் வந்து அவருடைய திருசூலம் வச்சுருக்கிற ஹரின்னு சொல்ல முடியாது அது மாதிரி திரிசூலம்னா அது வந்து சிவனுடைய ஒரு அடையாளங்கள் அந்த மாதிரி இந்த அப்ஜ குலிஷ அங்குஷ கேட்டு இவைகள் எல்லாம் அவருக்கு சின்னமாக வைத்து கொண்டிருக்கும் பகவானுடைய பாதங்கள் அந்த பாதங்களினால் அலங்கரிக்கப்பட்டவளான நான் த்ரீன்லோான்னு தத்தகா விபூம் உபலபிய அடுத்தது வந்து தத்தகா அந்த கண்ணனிடம் இருந்து அந்த விஷ்ணு பகவானிடமிருந்து விபூதி சம்பதம் உபலபிய விபூதி ஒரு செல்வத்தை அடைந்து எனக்கு ஒரு மேன்மையை அடைந்து அதுக்கப்புறம் த்ரீன் லோகானு அத்தியரோச்சை தீ திரீன் லோகானு அதி அரோச்சே அத்திக்ரமிய சுபே நான் வந்து இந்த மூன்று உலகத்தை காட்டிலும் தாண்டி ஒரு பெரிய ஒரு அஹ் அதாவது அதிலோக சௌந்தர்யமா இருந்தது எனக்கு அப்படின்னு இத்தனை நாள் கண்ணன் இருந்த வரையில் இருந்த ஒரு அழகு இந்த பூமிக்கு அவன் போன உடனே களி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூமிக்கு அந்த சோபை இல்லை போயிடுத்து அந்த பொலிவு இல்ல இந்த மூன்று லோகத்தையும் காட்டிலும் ஒரு பொலிவு அந்த பொலிவுடன் காந்தியுடன் பிரகாசத்தோடு அஸ்மி ஆனால் இப்பொழுது பஷாத்து பிறகு என்ன ஆயிடுத்துன்னா சஹா அவர் மாம் உத்மயந்தி மாம் ததந்தே வியசரிஜது ததந்தேங்கச்சு தஸ்யா விபூத்தேகே அந்தே நாசகாலே இதெல்லாம் வந்து ஸ்ரீதர சுவாமி இருக்கிறதோட்டு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் அதுதான் தஸ்யாகா தத் அந்தேங்கறிச்சு தஸ்யாகா அந்தே அதாவது அந்த விபூதி உபலப்தியம் சொன்னாலோ இல்லையோ இப்பேற்பட்ட ஒரு விபூதி செல்வஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை அடைந்து ஒரு பெரிய ஒரு பொலிவானது ஏற்பட்டது எனக்கு தத் அந்தேங்கரிச்சு அந்த விபூத்தியினுடைய காலத்துல அந்த விபூதி முடிஞ்ச உடனே விஷ்ணு கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க அதனால நாள் வரையில் ஒரு கர்வம் இருந்ததோ இல்லையோம் கர்வம் குருவானாம் மாம் வியசிறவான் அவர் விட்டுட்டார் சஹா அந்த விஷ்ணுவானவர் இப்படி கர்வத்தோட கர்வத்தோடு இருக்கக்கூடிய என்னை விட்டு விட்டு சென்றார் சோ இத்தனை நாள் வரையில் கண்ணனோட திருவடி என் மேல இருந்து இருந்தது அந்த கண்ணன் திருவடி தான் எனக்கு ஒரு செல்வம் அந்த செல்வம் கிடைச்சதுனால நான் அப்படியே பிரகாசமா இருந்தேன் ஒரு சோபையோட இருந்தேன் அந்த ஒரு சோபை போன உடனே அந்த பிரகாசம் அந்த செல்வம் போன உடனே ஒரு கர்வத்தோட இருந்த எண்ணையும் விட்டுட்டு அவர் போயிட்டார் ஒரு பௌத்திகமான சரீரத்தோட இல்ல விஷ்ணு இங்க தஸ்யா தஸ்யாகம் அப்ஜ குலிஷாங்குஷ கேத்து கேதைஹி ஸ்ரீமத் பதைஹி பகவதா சமலங்கிருத்தாங்கி த்ரீன் அத்தியரோச்ச உபலபிய ததோ விபூதிம் லோகான் சமாம் வியசிரத் உத்ஸ்மயத்தீம் ததந்தே இந்த உஸ்மயந்தீம் இல்லாத உச்மயத்தீம்னு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆர்ஷப் பிரயோகம் அல்ல ரெண்டும் வரலாம் சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து அது அஹ் ஆப்ஷனல் இருக்கும் பாணினி கிராமர்ல அடுத்தது யோவை மம அதிபரம் ஆசுரவம் அக்ோகிணி சதம் அபாத் ஆத்மன் ஊனபதம் ஆத்மௌரு சம்பாஷு ரமியம் அபிபிரத் அங்கம் யோ வை ய எந்த ஒரு பரமாத்மஸ்வரூபமானது ஆத்மந்திர ஆமத்திரா ஆத்மந்திர அப்படின்னா ஸ்வந்திரம் தன்னிடத்திலேயே டிபெண்ட் பண்ணக்கூடியவர் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி காரியம் பண்ணல தா தன்னுடைய ஒரு ஆத்ம சக்தியை வைத்து கொண்டிருப்பவர் ஆத்ம தந்த்ரஹா தன்னிடத்திலேயே ஒரு ஆசிரயத்தை வைத்திருப்பவரான அஹ் பரமாத்மா மமா அதிபாரம் இந்த பூமியினுடைய ஒரு ஏராளமான பாரத்தை விளக்கிவிட்டு அந்த பாரம் எப்படி இருக்குன்னா ஆசுர வம்ச சதம் இருக்கு அபானுதத் அபானுத அபனுதத்தையும் விளக்குகிறாள் பண்றதுன்னு அர்த்தம் அபனுதத்தின விளக்குறதுன்னு அர்த்தம் எனக்கு இருக்கக்கூடிய இந்த பாரத்தை அவர் போக்கினார் அபானுதத் என்ன பாரம் அது ஆசுர வம்சராஜ்யம் ஆசுர அசுரர்களை சேர்ந்த வம்சங்கள் அந்த வம்சத்தில் வந்த அரசர்கள் அந்த அரசர்களினுடைய இது வந்து இட்இல் ரன் டு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி அசுர வம்சத்து அஹ் அரசர்கள் அத்தனை பேரையும் வந்து இவர் விளக்கினார் விளக்கினத்தினால என்னுடைய பாரத்தை போக்கினார் அந்த அசுர வம்சத்தினால ஏற்பட்ட என்னுடைய அதிபரம் ஏராளமான பாரத்தை உம் அபானுதா வம்சஹா ஏஷாம் எவர்களுக்கு எந்த அரசர அரசர்களுக்கு அசுரனுடைய ஒரு வம்சத்தில் பிறக்கும் தன்மையானது இருக்கோ அந்த அரசர்களின் அக்ஷௌகிணி சதரூபம் மம பாதி அதிபாரம் அவர்களுடைய ஏராளத்தனம் அந்த ஒரு ஆர்மி மாதிரி இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் அதுதான் என்னுடைய பாரம் அந்த பாரத்தை அபானுதத்து அவர் போக்கினார் மேலும் இந்த தர்மத்தை பத்தி சொல்றார் உன்னையும் என்ன பண்ணார் ஊனபதம் ஆத்மனி பௌருஷேன சம்பாதையன்னு யதுஷு ரம்யம் அங்கம் அபிப்ரது துவாம் தர்மத்தையும் பௌருஷேன ஆத்மனி சம்பாதையன்னு தன்னிடத்துல வந்து தர்மஸ்வரூபமா அவர் வந்து ஆக்கினார் தர்மம் வந்து பாபர யுகத்துல மூணு கால் போயிடுத்து இல்ல ரெண்டு கால் போயிடுத்து ரெண்டு கால்ல இருந்தது இருந்தா கூட அந்த ரெண்டு கால்ல நிக்கிறதுனுடைய ஒரு இது என்னன்னா கண்ணன் தான் அங்க காரணம் ஏன்னா கண்ணன் அந்த தர்மத்தை தன்னிடத்தில் ஒரு குணமாக வைத்து அதை பரிபூர்ணமாக அவன் கடைபிடித்தானுங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்ற எதை வந்து நாரதர் வந்து அறுபது நாயிரம் அந்த பதினெட்டாயிரம் பெண்கள் வாட் எவர் அவர்களுடைய ஒரு வீட்டுல தர்மபூர்வகமாக அவன் கிரகஸ்தாசிரமத்தை நடத்தின் இருந்தாங்கிறத நாரதர் பார்த்தாரோ அத வந்து இங்க வந்து சொல்லிக் காமிக்கிறா பூமி பூமாதேவி துஸ்தம் நிற்க முடியாதவனான நீ அந்த தர்மம் தர்மம் எப்படி இருந்தது ஊன பதம் ஓ கால் குறைவு இருந்தது அந்த குறைவு ஊனங்கிறது குறைவு ஊனபதம் கரைச்சி கால்களில் குறைவு கொண்டவனான உன்னை அத ஆகையினால் துஸ்தம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய உன்னை ஊனபதத்வாத்து துஸ்தம் அத காரணமா எடுத்துக்கணும் கால ஒரு குறவு இருக்கிற காரணத்தினால ரொம்ப ஒரு கெட்ட நிலைமையில் அஹ் இருக்கக்கூடிய உன்னை துவாம் ஆத்மனி தன்னிடத்தில் பௌருஷேன புருஷகாரேண ஒரு உற்சாகத்தோட தன்னுடைய ஒரு ஒரு எஃபர்ட்னால பகவான் என்ன பண்ணார்னா ஆத்மனி சம்பாதையன்னு சம்பாதையன்னுங்கிறதுல வந்து அந்த சம்ங்கிறதுக்கு சம்பூர்ண பதம் சுஸ்தம் சம்பாதையன்னு நன்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிங்கிறத அர்த்தம் நன்கு நிலைநாட்டி தன்னிடத்தில் அந்த தர்மத்தை குறைவின்றி நிலைநாட்டி நிலை நாட்டுவதற்காக அப்படிங்கிறீங்க அஹ் அதாவது இது என்னன்னா சம்பாத எண்ணுங்கிறச்சே சத்ரு பிரத்தியத்துல இருக்கு சத்ருபிரத்தியம் வந்து லக்ஷண ஹேத்வோகோ கிரியாயாகங்கிறதுனால ஹேத்தம் சத்ருபிரத்தியம் இது அது ஹேத்து எப்படின்னா சம்பாத எண்ணு அங்கம் அபிப்ரத்துன்னு இருக்கு தர்மத்தை வந்து தன்னிடத்துல நிலைநாட்டி கொண்டு இந்த ஒரு சரீரத்தை தாங்கினார் அப்படின்னு அதை சத்ரு பிரத்தியமா அர்த்தம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல எப்படி சொல்லணும்னா நிலைநாட்டுவதற்காக அப்படின்னு அத வந்து ஹேத்துவா சொல்லணும் சத்ரு இங்க ஹேத்துவா உபயோகப்பட்டு இருக்கு அதுதான் ஸ்ரீதர சுவாமி சொல்றார் சொல்ற சத்ரு சத்ருபிரத்தையா சம்பாதித்தும் இத்தியர்த்தா அபிப்ரத்து திருதவா எத எதுஷூ யாதவர்களுக்கு நடுவில் ரம்யம் அங்கம் பிப்ரது அபிப்ரது ரம்யமான அழகான ஒரு அங்கத்தை கண்ணன் எனும் ஒரு உருவம் அந்த ரூபம் அது எதுக்காக அவர் அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னிடத்தில் அந்த தர்மத்தை சுஸ்தம் பண்றதுக்கு வெளியில குறைவுடன் சஞ்சாரம் செய்யும் தர்மமாக இருக்கலாம் ஆனா தன்னிடத்தில் அவர் நிலை பெற்று அதை வைப்பதற்காக இந்த ஒரு அழகான ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டார் சோ என்னுடைய பாரத்தை போக்குவதற்காகவும் போக்கினார் அபானுதத்து என்ன பாரம் அப்படின்னா பூமிக்கு பாரமே அசுர வம்சத்துல பிறந்த அரசர்கள் கெடுதலை செய்யக்கூடிய அந்த அரசர்கள் அவர்களை விளக்கினார் சுதந்திரகா இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி பண்ணல இங்க என்னமோ யுதிஷ்டர் அர்ஜுனன் கொன்னா அதெல்லாம் இங்க இல்ல ஆத்மதந்திரஹா அந்த பகவானுடைய ஒரு ஒரு பிரசன்சி இருந்ததுனாலதான் பகவான் தம் போக்கினாரே தவிர அதுக்காகதான் அவதாரமும் எடுத்த பூமியில பாரம் ஜாஸ்தி தர்மமும் வந்து குறைவோட இருந்தது இதுக்காக இந்த ரம்யமான ஒரு அவதாரத்தை எடுத்து வந்தார் ஆசிரியம்னு கண்டிஷன் போட்டு இல்லையோ சௌனகர் அதனால சௌனகருக்காக இத வந்து கண்ணனோட ஒரு அந்த ஒரு ஒரு இதை கொண்டு வந்துட்டே இருக்கார் அந்த ஒரு ஆசு கொண்டு வரணும் அத ஒரு கோல்டு த்ரெட் நடுவுல போட்டுட்டே வரணும் அந்த கண்ணன்னுங்கிற ஒரு த்ரெட்ட இல்லன்னு அவருக்கு கேக்க பிடிக்கலையே சௌனகருக்கு யோவை மம அதிபரம் வம்ச வம்சராஜ்யம் அக்ஷோகிணி சதம் அபானுதத்து ஆத்மதந்திரா துவாம் துஸ்தம் ஊனபதம் ஆத்மனி மூணு ஸ்லோகத்தையும் யாரு அவர்கிட்டேந்து ஒரு விரகத்தை பொறுத்துக்க முடியும்னு கேட்கிறார் பூமாதேவி இந்த விரகத்தை நம்மளால பொறுத்துக்க முடியுமா காவா சகேத விரகம் புருஷோத்தமஸ்ய பிரேமாவலோக ருசிரஸ்மித வல்கு ஜல்பைகி ஸ்தைரியம் சமானம் அரது மது மாணினி நாம் யதங்கிரி விடங்கிதாயாக விரகம் வந்ததுனால அத வந்து உடனே அவருடைய மனைவிகளை வச்சுட்டு இங்க வந்து அந்த விரகத்தை வர்ணிக்கிறான் பூமாதேவி காவா புருஷோத்தமசிய விரகம் கா சகேத யாராலதான் அப்படிங்கிற அந்த காவா அப்படிங்கிறச்சு யாராலதான் இவர்கிட்ட இருந்து ஒரு விரகத்தை வந்து இது பண்ண முடியும் ந காபி யாராலையுமே அவர்கிட்ட இருந்து ஒரு பிரிவை பொ பொறுத்து கொள்ள முடியாது ஏன்னா பிரேம புருஷோத்த பிரேமாவலோக வல்குஜல்ப இத வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அது ரெண்டுத்தையும் எப்படின்னா பிரேமாவலோகி பிரேமாவலோகா பிரேமையுடன் இருக்கக்கூடிய ஒரு பார்வை ஆசையா இருக்கக்கூடிய ஒரு பார்வை அடுத்தது அஹ் ருச்சிரஸ்மிதம் இனிமையான ஒரு புஞ்சிரிப்பு வல்கு ஜல்பகா வல்கு ஜல்பகாங்கறச்சு அழகான ஒரு பேச்சுக்கள் மஞ்சுள இனிமையான பேச்சுக்கள் ருச்சிர கவரக்கூடிய மனதை கவரும் ஒரு அஹ் புஞ்சிரிப்பு அதுக்கப்புறம் இது உம் மந்த அது மந்த ஸ்மிதம் வல்கு ஜல்பம்ங்கறச்சு இனிமையான பேச்சுக்கள் இதனால் இதன் இதன இந்த பேச்சுக்களிடம் இருந்து ஒரு விரகத்தை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் சோ புருஷோத்தமஸ்ய பிரேம அவலோக புருஷோத்தமசியைஹி புருஷோத்தமசிய வல்குஜல் பைகி விரகம் இதனிடத்திலிருந்து ஒரு பிரிவுங்கிறதை யாரால் பொறுத்துக்க முடியும் ஏன்னா அந்த கண்ணனுடைய ஒரு ஒரு நடவடிக்கையினால எப்படி இருந்ததுன்னா மது மாணினி நாம் ஸ்தைரியம் சமானம் அகரது அவங்க கண்ணன் வந்து இந்த பேச்சுக்களினால் அவர்களோட கூட ஒரு ஒரு சமானம் ஸ்தைரியம் அகரத்துங்கிற சம ம மது மானினாம் மதுமானினிங்கிறது வந்து சத்தியபாமாதீனாம் சமானம் கர்வ சகிதம் ஸ்தைரியம் ஸ்தப்தத்வம் யக இது இதாவது வேடிக்கையா ரெண்டு விதமா அதை சொல்லலாம் சமானம் ஸைரியம் ரெண்டு பேர் சத்யபாமா ருக்மிணி பலவிதமான மனைவிகளை வந்து ட்ரீட்டட் வித் ஈக்வானமிட்டி சமானம் ஸ்தைரியம் எல்லாரோடையும் வந்து ஒரே லெவல் ஆஃப் ஈக்வானமிட்டியோட அவர் வந்து டீல் பண்ணாருங்கிறதையும் சொல்லலாம் மது மானினாம் சமானம் ஸ்தைரியம் பிரேமாவலோகைஹி ருச்சிரஸ்மிதைஹி ருச்சிரஸ்மிதை வல்கு அகரத்து அகரத்துன்னு நடத்தினாருங்கிற அர்த்தம் இங்க அகரத்துன்னா போக்கினாருங்கிற அர்த்தத்தை வந்து ஸ்ரீதர சுவாமி எடுத்துட்டு எப்படி சொல்றாருன்னா சமானம் மானம்ங்கிறது கர்வம் கர்வத்துடன் கூடின ஸ்தைரியம்னா ஒரு அவளுடைய ஒரு கோபம் ஏன்னா விரகம்ங்கிறார் அதனால வந்து ஒரு ஊடல்ல இருக்கக்கூடிய கோபத்தை சொல்றாருங்க ஆஹ் பிரணய கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தப்தத்துவம் ஸ்டபர்னஸ் அந்த ஸ்டபர்னஸ் கோபத்தினால இருக்கக்கூடியது அவர் போக்கினார் இந்த பெண்களுக்கு நடுவுல ஏதாவது ஒரு சண்டை சண்டை இருந்ததுன்னா ஊடல் இருந்ததுன்னா கூட அதை வந்து விளக்கினவரான அந்த கண்ணன் அவரிடத்திலிருந்து பிரிவை எப்படி வந்து அஹ் கொள்ள முடியும் மேலும் தன்னை பத்தி பூமாதேவி எப்படி சொல்றான்னா எதங்கு விடங்கி தாயாக மம ரோமா ஆசீது எனக்கு வந்து ஒரு பெரிய அந்த ரோமோற்சவகாங்கிறது வந்து மயர்கூச்சல் அப்படியே எனக்கு வந்து ஒரு புலகாங்கிதம் அடைய வைத்தார் அவர் எதனால எத் அங்கிரி விட்டங்கிதாயாக மம எந்த கண்ணனுடைய திருவடியின் விடங்கித அலங்காரம் செய்யப்பட்டவளான எனக்கு ஒரு ரோமாஞ்சனம் ஏற்படுத்தினார் ரோமாஞ்ச உற்சவம் ஏற்படுத்தினார் அதை விட ஒரு பெரிய பெஸ்டிவல் மாதிரி எனக்கு இருந்தது அவர் பண்ணது இட்ஸ் நாட் சாதாரணம் இல்ல அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்ததுங்கிறார் எப்படி அண்மையம் வருதுன்னா இங்க இருந்து எடுக்கணும் பிரேம அவலோக ருச்சிர ஸ்மித வல்கு ஜல் எந்த வாசுதேவனுடைய கட்டாட்சமும் அழகிய புஞ்செரிப்பும் ஸ்மித வல்கு ஜல்பைகி இனிமையான வார்த்தையும் இவைகளால் மது மாணினி நாம் அஹ் மது இனிமையாக ஒரு அஹ் கோபத்தை கொண்டவர்கள் இந்த மானினிங்கிறச்சே சண்டின்னு பேரு அதாவது கோபத்தை கொண்டவள்னு அர்த்தம் மாணினின் இங்க மது மாணினின்னு அந்த பெண்களுக்கு ஒரு இது சொல்றாரு கண்ணனுடைய மனைவிக்கெல்லாம் வந்து கோபம் வந்ததுன்னா பொறுத்து கொள்ள முடியாத இல்ல ஒரு ஒரு வெறுக்கத்தக்க கோபமா இல்லையா இனிமையான கோபமா இருந்துதான் அதனாலதான் பிரணய கலகம்னு மது மானினி இனிமையாக கோபித்துக் கொள்ளும் அந்த ஸ்திரீக்கள் அந்த பெண்களினுடைய சமானம் ஸ்தப்தம் அஹ் ஸ்தைரியம் அகரது சமானம் மானத்தோடு அந்த கோபத்துடன் கூட அவர்களுடைய ஸ்தப்தம் அந்த ஸ்டபர்னஸ் அல்லது அந்த தைரியம் அந்த தைரியத்தையும் அகரது அபகரித்தாரோ வாசுதேவனுடைய ஒரு திருவடியினால் அலங்கரிக்கப்பட்டவளான எனக்கு ரோமாஹா அந்த ஒரு புலகாங்கிதம் அடையும் ரோமாஞ்சம் அந்த உற்சவத்தை ஏற்படுத்தியதோ அப்பேற்பட்ட புருஷோத்தமஸ்ய அப்படிப்பட்ட அந்த புருஷோத்தமனான வாசுதேவனின் விரகம் பிரிவை காவா சகேத எந்த பெண்ணாலதான் அதை வந்து பொறுத்து கொள்ள முடியும் காவாசேத விரம் புருஷோத்மேமாவலோகருச்சிரஸ்மித்தவல் ஜல்யம் சமாநீனோத் மம இடங்கிரிவிட்டிதா அடுத்தது கடசி ஸ்லோகம் இந்த இதுல தயோரம் கதையோ பித்திவீதமோ தரீஷித் நமராஜி பிரப்தாச்சீன் சரஸ்வதி வந்துட்டார் இந்த மாதிரி இவன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கு பாருங்க என்ன அழகா வந்து சூத பௌராணிகர் சவுனகரோட ஒரு ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ப அவரும் வந்து அவளுடைய கான்வர்சேஷனை சொல்லிருக்காரு இதுதான் பௌராணிக்க ஒரு அழகுங்கிறதே அதுதான் இதே கான்வர்சேஷன் உங்களுக்கு வந்து வேற புராணத்துல இருக்குமா இருக்கும் ஆனா அதுல வந்து கண்ணோட்டம் அதுல அந்த ஆங்கிள் டிஃப்ரெண்டா இருக்கும் இங்க வந்து பாகவதம்ங்கறதுனால கதா ஆசிரியமா இருக்கணும்ங்கிறதுனால அத பின்னி பின்னி கொண்டு வர்ற இந்த மாதிரி கதையதா தயோகோ ஏவம் கதைய தயோகோ பிருத்திவி தர்மையோகோ ஏவம் கதையதோகோ எவ்வாறு அந்த ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சதோஹோ சப்தமி அந்த இடத்துல கதையதோ சதோகோ சோ தயோகோ பிருத்திவிர்மையோகோ ஏவம் கதையதோகோ ததா அப்பொழுது யாரு வந்தான்னா பரீட்சித் நாம ராஜரிஷிஹி பரீட்சித் எனும் பெயரை கொண்ட ஒரு ராஜரிஷி பிராச்சீம் சரஸ்வதி கிழக்கு முகம் ஓடுகின்ற சரஸ்வதியை அதாவது எந்த இடத்துல வந்து வாகினி சரஸ்வதிங்கிறது குருக்ஷேத்திரத்துலதான் அப்படி ஓடுறாளாம் சோ பிராச்சீன் பூர்வவாஹினியும் சரஸ்வதியும் குருக்ஷேத்ரே அந்த குருக்ஷேத்திர தேசத்துல சகா பிராப்தா பரீட்சித் வந்து அடைந்தார் அந்த சரஸ்வதியை அடைந்தார் இது ஸ்ரீமத் பாகவதே பிரித்திவீ தர்ம சம்வாதா நாம ஷோடசோத்தியாய அடுத்தது வந்து பதினேழாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது இதுல வந்து ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு ஆஹ் முதல் ஸ்லோகம் எப்படின்னா தத சப்ததே ராஜ்யா

அந்த கலியினுடைய ஒரு ஒரு நிகிரகம் தட் இஸ் கலிய வந்து பிடிச்சது அவனை எப்படி வந்து இவர் கேப்சர் பண்ணார் பரீட்சித் மகாராஜா அப்படிங்கறத பத்தி இந்த சப்தத பதினேழாவது அத்தியாயத்துல சொல்ல போறார் சோ ததா பிறகு சப்ததசே பதினேழாவது அத்தியாயத்தில் அஹ் தசிய வீரிய பாஜக வைராக்கியம் அத்தம் வைராக்கியம் வக்தும் அந்த இவ்வாறு ஒரு வீரத்தை கொண்ட அந்த அரசனுடைய அத்தம் வைராக்கியம் வக்தும் ஒரு அற்புதமான வைராக்கியம் ஏற்பட்டு அப்படியே அந்த கண்ணனோட கதையை கேட்கணும் பாகவத சப்தாகம் சுகர் அவருக்காக தானே பண்ணார் ஏழு நாள்ல இந்த பாகவதத்தை சொன்னாரு ஆனால் அந்த இந்த ஒரு அற்புதமான வைராக்கியம் எவ்வாறு அந்த பரீட்சத்துக்கு ஏற்பட்டதுங்கிறதை வக்தும் கூறுவதற்காக கலேகே நிகர சப்ததசே உச்சியதே இந்த பதினேழாவது அத்தியாயத்துல அந்த பரீட்சித்து கலி நிகரம் கலியை பிடித்த விதம் அது வந்து வர்ணிக்கப்படுகிறது சூத உவாச்ச கோ மிதுனம் ராஜா ஹன்யமானம் அநாத்தவது தண்டஹஸ்தம் ச விருஷலம் ததிஷே நிருபலாஞ்சனம் இதெல்லாம் முன்னாடியே வந்த வார்த்தைகள் தான் அதை இங்க ரிப்பீட் பண்றார் எப்படி ஒரு கோ மிதுனம் ஒரு மாடு பசுமாடு ஒரு காலமாடு அந்த ஒரு மிதுனம் அஹ் கபில் அதை வந்து ஹன்யமானம் கொலை செய்கின்ற நாசம் செய்கின்ற ஒரு விஷலம் ஒரு சூத்ரன் அவன் கையில வந்து தண்டத்தை இருக்கான் மேலும் நிருப லாஞ்சனம் அரசனுடைய ஒரு அடையாளங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷலம் சூத்ரனை அஹ் ததிஷே பார்த்தார் யாரு ராஜா சோ தத்ர தத்ரங்கிறது முந்தின ஸ்லோகத்திலேருந்து அந்த பூர்வாகினி சரஸ்வதி எங்கேயோ அந்த குருக்ஷேத்திரத்தில் தத் அந்த பிரதேசத்தில் ராஜா அரசன் அநாத்தவது அநாதையை போல் யாருமே ரஷ்ப்பதற்கு யாருமே இல்லாதவள் போல் கோமிதுனம் ஹன்யமானம் கொல்லப்படும் கோமிதுனம் ஒரு மாடுகளின் இரட்டையை அஹ் ஆஹ் கொல்லப்படும் மாடுகளின் இரட்டையையும் ஆமா சோ விஷலம் தண்டஹஸ்தம் கையில் தண்டத்தை வைத்திருக்கும் வைத்திருக்கும்ணங்களை உடையவனான ஒரு விஷலம் சூத்ரனை ததிர்ஷே பார்த்தார் மிரணாள தவலம் மேகந்தம் இவ பிப்யத்தம் வேபமானம் பதைகேன சீதந்தம் சூத்ர தாடிதம் இதுல ஒண்ணும் வியாக்கியானல ஒண்ணும் இல்ல ஆஹ் மிருணாள தவலம் மிருணாள தவலம் அங்க இருக்கக்கூடிய அந்த காலமாட்ட வர்ணிக்கிறார் முதல் ஸ்லோகத்துல ஆஹ் உம் விஷம் விஷம்ங்கிறது அந்த காலமாடு எருது பத்ம க மிருணால தவலம் அது நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருந்தது அந்த காலமாடு அது எதுபோல வெள்ளையா இருந்ததுன்னா மிருணால தவலம் பத்ம கந்தகா தத்வது தவலம் தாமரை தண்டு மிருணாளம் தாமரை தண்டை போல் வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த எருதை பார்த்தான் மேலும் பயாத்து பிபியந்தம் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய மேகந்தம் இவ மேகந்தம் அங்கரிச்சு பயாது மேகந்தம் மூத்திரயந்தம் அது வந்து அப்படியே இட் வாஸ் யூரினேட்டிங் அதனால அங்க வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு இது மாடு தேபமானம் நடுங்கின்றிருக்கு பாவம் பயத்துல அதுக்கப்புறம் பதா ஏகேன சூத்ர தாடிதம் ஒரு கால்னால அந்த சூத்ரன் அதை வந்து அடிச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சீதந்தம் தவிச்சுருக்க இருக்கக்கூடிய இவ இத்தியான பாத தர்ம பயாத்து மூத்தயன் இவ பிரதிக்ஷணம் க்ஷீயமான அம்ச அம்ச தசியாபி அனிர்வாகத்து கம்பமான இவ இ தரிசிதம் இது எல்லாமே வந்து எதுக்குன்னா அதாவது அது அஹ் அவ்வளவு பயந்தார் போல் இருந்தது பயந்திருக்கு அஹ் பயந்தார் போல்னு அவர் போடுறார் அவ்வளவு ஒரு ஒரு வருத்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு காலமாடுங்கிறதுக்காக அந்த இவங்கிறத போடுறார் உம் க்ஷீயமான அம்சா தசியாபி அநிர்வாகாது கம்பமான சரிஷம் மிருண தவலம் மேகந்தம் ஒரு காலமாடு எப்படி இருந்ததுன்னா மிருணால தவலம் நல்ல வெள்ளையா இருக்கக்கூடியது அப்படியே யூரினேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அவ்வளவு பயத்துல இருந்தது நடுங்கின் இருந்தது ஒரு கால்னால அஹ் அந்த சூத்ரன் அடிச்சுட்டு இருந்தான் அப்படி அது தவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விருஷம் ததர் தர் பார்த்தார் தரிசிதம் அல்லது தரிசிதம் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறோம் நெக்ஸ்ட் காம் தர்மதுகாம் தீனாம் ச யவ யவசம் இச்சதி இதுவும் அதே மாதிரி அந்த பசுமாட்டை வர்ணிக்கிறார் இந்த இடத்துல அந்த பசுமாட்டை எப்படி வர்ணிக்கிறார்னா தர்மதுகாம் தர்மதுகாம்னு ஹிம்ச அதாவது அஹ் ஆஹ் தர்மத்துக்காக ஒரு பாலை கறக்கக்கூடியவள் பசுமாடுங்கறதே எப்படின்னா ஏன் அத வந்து தர்மத்தினுடைய ஒரு சிம்பலா நம்ம வச்சிருக்கோம்னா பசுமாட்டை அது அதுல இருந்து வரக்கூடிய அத்தனை பைப்ராடக்டுமே நமக்கு வந்து நல்ல விஷயங்களுக்கும் ஹோமத்துக்கும் தர்ம விஷயத்துக்கும் உபயோகப்படுத்துறதுனால ஒரு பசுமாட்டுக்கு அத்தனை ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம அதனால தர்மதுகாம் அப்படிங்கிறோம் தர்மத்தையே துகியத்தை தர்மத்தை தான் அவ வந்து கறக்கிறா தர்மத்துக்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு பால் அதனால ஹவிசுக்கான பாலை கறக்கக்கூடியவளாக இருக்கும் அந்த காம் பசுமாடு அது மேலும் எப்படி இருக்குன்னா சகலமும் அதுக்கு வந்து ஒரு விசேஷங்களா இருக்கு தீனாம் கருணையை காட்டு கருணைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவள் அப்படியே வெரி பிட்டியபிள் கண்டிஷன் தீனாம் சூத்ர பத ஆகதாம் சூத்ர பதா ஆகதாம் சூத்ரபதா அவனுடைய காலால் ஆகதாம் அடிக்கப்பட்டவளான ாம் ஆகதாம் மிகவும் அடிக்கப்பட்டவளாக அதுக்கப்புறம் விவத்சாம் அஹ் குழந்தை இல்லாதவளாக காமாம் ரொம்ப ஒரு அஹ் மெலிந்தவளான உம் சாஸ்ருவதனாம் ஆஹ் கண்ணுல வந்து அப்படியே கண்ணீர் கொட்டின்னு இருக்கு பசுமாட்ட பார்க்க முடியும் அது ரொம்ப வருத்தத்துல இருந்ததுன்னா அது கண்ணுல இருந்து ஜலம் வரும் அது அப்படியே ரொம்ப பாவமா இருக்கும் நமக்கு சட்டுன்னு நோட்டீஸ் பண்ண முடியும் அந்த பசுமாடை அப்படி அது அப்படிதான் ரொம்ப அதை வர்ணிக்கிறதே அழகா இருக்கு யவசம் நிச்சந்தீன் யாராவது நமக்கு வந்து ஒரு ரெண்டு நல்ல பசும் புல் தரமாட்டாளா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கான் அந்த பசுமாடு அப்படி இருக்கக்கூடிய பசுமாடை பார்த்தார் உம் யவசம் யவசம்ங்கிறது திருணம் அத்திர சசியாதி பிரசவக்ஷயாத்து இவ அது எதுக்குன்னா வேற குழந்தையே இல்லைங்கிற அதுக்கு கண்ணு பிறக்கல ஏன்னா திருணம் இச்சதி அதுக்கு நல்ல புல்லு கிடைச்சாதானே அதுக்கு வந்து ஒரு செழிப்பா இருக்க முடியும் அதுக்கு வந்து ஒரு கண்ணு ஏற்படும் இங்க வந்து செழிப்புக்கு ஒரு ஒரு இதுவே இல்லை புல்லே இல்லாததுனால அதுக்கு குழந்தையும் இல்லைங்கிறத மென்ஷன் பண்றார் அதனால சசியாதி பிரசவக் சசிய நல்ல வளைச்சல் இல்லாத காரணத்தினால இவளுக்கு விவத்சா இவ இவளுக்கு குழந்தை பிறக்காத மாதிரியும் இருக்கு இந்த குழந்தை இந்த பசுமாடு யக்ஞாதி அபாவாது கிருஷாங்கிறா ரொம்ப மெலிந்து எதுக்காக இருக்கான்னா யாருமே யாகம் பண்ணாத காரணத்தினால யாகத்தினுடைய பாகத்தை அஹ் விரும்புகின்ற பிரித்திமையை சூச்சிப்பிக்கிற மாதிரி இருக்கான் இந்த இந்த பசுமாடு காம் கௌஹூங்கிறது என்னன்னா ரெண்டு அர்த்தம் ஒண்ணு வந்து பசுமாடு இன்னொன்னு வந்து பிருத்திவி சோ இங்க இந்த காமாம் சொல்லி தர்மதுகாம் காம்னு சொல்ற இடத்துல சகலத்தையும் நம்ம வந்து பூமாதேவிக்கும் அட்ரிபியூட் பண்ணலாம்ங்கிறத தான் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி நமக்கு வந்து கோடிட்டு காமிக்கிறார் எப்படின்னா அதையேவய யஜபாகம் ஈச்சந்தி பிருத்திவித்தி சூச்சித்தம்ங்கிறார் லிட்ரலா அங்க நடக்கிற விஷயம் எப்படின்னா ஒரு பசுமாடு காலமாடு இருக்கு அதை வந்து ஒரு சூத்திரம் நடிச்சுட்டு இருக்கான் காலால ஒரு தண்டத்தையும் கையில வச்சுண்டு இதணிச்சு இருக்கிறச்சே அந்த காம்ங்கிற வர இடத்துல மாத்திரம் நமக்கு வந்து பிருத்திவிய சொல்ற மாதிரி இருக்கான் ஏன்னா பிருத்திவிக்கு வந்து யஜ்யம் யாருமே ஒரு ஹோமம் பண்ணல ஹோமம் பண்ணாததுனால அவ கூடிய விஷயங்கள் என்னன்னா தர்மம் தர்மத்துக்கு உபயோகப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனா தர்மத்துக்கு உபயோகப்படல ஆகையினால தீனாம் ரொம்பவும் ஒரு வருத்தத்தக்க நிலைமையில இருக்கா இங்க மேலும்த ஆகதாம் மேலும் அஹ் இவர்களுடைய அந்த நாலாவது வர்ணத்தாரோட ஆதிக்கம் ஜாஸ்தி ஆனத்துனால அவர்கள் இந்த பூமியிலிருந்து பல விஷயங்களை வந்து கெட்ட விஷயத்துல உபயோகப்படுத்துறவாளை பத்தி தான் இங்க சொல்றேன் கெட்ட மனுஷனுடைய ஒரு ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தி ஆனத்துனாலயும் பூமி வந்து ரொம்ப ஒரு மெலிந்து போயிருந்தா யஜ்யம் குறைந்ததுனால அவளுக்கு வந்து எதுவுமே இல்லை அந்த விவத்சாமங்கரைச்சே நல்லவர்களுடைய ஒரு ஒரு பிரசன்ஸ் இங்க கம்மி ஆயிடுச்சு ஏன்னா அதர்மத்தினுடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியானதுனால விவத்ஷாங்கிறச்சே நல்ல குழந்தைகள் பூமிக்கு இல்ல அதனால அஸ்ரோ அதனா அப்படியே அழுகையோட இருந்துட்டு இருக்கக்கூடியவள் இவசம் இச்சந்தின்னா வளைச்சல் எதிர்பார்க்கறா வளச்சல் வரணும்னா யாகம் பண்ணணும் யாகம் பண்ணா தேவர்கள் பிரீத்தி தேவர்கள் மழையை பொழிய போறா இங்க வளச்சல் ஏற்பட போறது அந்த விளைச்சல்னால நல்ல குழந்தைகள் இருக்க போறான் எங்க வந்து ப்ராஸ்பிரிட்டி இருக்கோ அங்கதான் மனுஷா வந்து நல்ல விதத்துல இருப்பான் ப்ராஸ்பிரிட்டி கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் ஜாஸ்தியா போயிடும் அதனால கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆகும்

இவர் கார்த்தஸ்வர பரிச்சதம் ஆஹ் ரதம் ஆரூடகா கார்த்தஸ்வர கார்த்தஸ்வரம்ங்கிறது சுவர்ணம் தன்மயகா பரிச்சதா பரிகரகா அதனால் சூழப்பட்ட ஸோ ஸ்வர்ண நிபந்தம் அதாவது தங்கம் பூன் போட்ட ஒரு ரதம் கார்த்தஸ்வர பரிச்சதம் கார்த்தஸ்வராகஹான்னுட்டு மேருமலைக்கு வந்து ஸ்வர்ணமலையோ இல்லையோ அதனால கார்த்தஸ்வராகனுட்டு அவருக்கு பேர் அந்த மேருமலைக்கு அந்த மேருமலையை வந்து வில்லாக வைத்து இருக்கிறவர் கார்த்தஸ்வராகேந்திர சாபம்னுட்டு சிவனுக்கு அது ஒரு அப்ஜெக்ட் கார்த்தஸ்வர சுவர்ணம் சுவர்ண பரிச்சதம் சுவர்ண தங்க பூன் போட்ட ஒரு ரதம் ரதத்தில் ஏறியவராக அரூடகா சமாரோபித கார்முகா கையில ஒரு வில்லையை வைத்துக் கொண்டிருப்பவர் சஜ்ஜீகிருத்தா பூட்டின ஒரு வில்லை கையில் வைத்தவரான பரீட்சித் மேக பப்ரச்ச மேகத்தை போல் ஒரு கம்பீரமான வார்த்தையினால் அந்த பூமி அந்த ஆஹ் சூத்ரன் இடத்துல கேட்கிறார் கேள்விய என்ன கேட்கப் போறாருங்கிறது அடுத்த இதுல பார்ப்போம் वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्य हस्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे